ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நவீன் குமார். இந்த நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்துட்டுனா நிறைய விதத்தில் வந்துட்டுனா நம்ம வாழ்க்கையை மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜாப்ஸும் போக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு மாறணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லதாக இல்லை கெட்டதாக சொல்லுதான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2019 சேட் ஜிபிடி வரும்போது தான் ரொம்ப வந்து பூமாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் தவிர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போக ஆரம்பித்தோம் மிஷின்ஸ் மூலிமா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு வச்சிங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர்ஸ் தேவைப்பட்டாங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே மிஷின்ஸ் மூலியமாகவே இந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் அந்தமாரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வரத்தால், ரோபோட்டிக் டெக்னாலஜி வரத்தால் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம மனிதர்கள் போய் வேலை செய்யறது கூட ரோபோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்கு இந்தமாரி கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில். அது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஏஐ தான் வந்து நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருதுன்னே சொல்லலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை போகுமா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். வேலைக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா உண்மையாக வேலைக்கு போகுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹியூமனோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸாக வந்து நம்ம செய்கிற வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளர் செஞ்சுட்டே இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணுறதால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்யாமல் வேறு வேலை நம்மளை செய்யலாம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ என்னமாரி டாஸ்க்லாம் போயிட்டுருக்குன்னா ஆட்டோமேட்டடான டாஸ்க்கு, ரிப்பீட்டிவாக நம்ம டெய்லியும் பண்ணுற டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படுது. நம்ம டெய்லி வந்து இப்போ கார் ஓட்டுறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓட்டுற மாதிரி வந்து டெக்னாலஜி வந்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பண்ணக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிப்ளேஸ் பண்ணுது. அது மூலிமா ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹியூமன்ஸ் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ரேதர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணதே பண்ணிட்டு இருக்காமல் நம்ம புதுசாக ஒரு விஷயத்துக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். அதே சமயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செஞ்சுட்டு விதத்தில் செஞ்சுட்டுருக்கு. ஆனால் இப்போதைக்கு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே நம்ம செய்கிற வேலையை தான் செஞ்சுட்டுருக்கு. ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களே செய்ய முடியாத பல விஷயங்களை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ஸுக்கு போகிறோம் அந்தமாரி போகிறோம்னா அந்தமாரி காம்ப்ளெக்ஸான மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாலேயே கூட சொல்யூஷன் தர முடியாத நிலையில கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து தான் நம்மளுக்கு வந்து எப்படிலாம் அனாலிட்டிக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நான் உள்ளு வாங்கி நிறைய ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்டை கொடுத்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வருதுன்னா அது முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி இந்த கேன்சர்லாம் இப்படி தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியுமே ஜஸ்ட் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியும் ஒரு செக்அப் மாரி பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி வந்துன்னா அடுத்து உங்களோட உடல்நிலைக்கும் சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டுருக்குனே சொல்லலாம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில். இந்தமாரி ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்ஸு இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அதுவும் பார்த்துட்ருக்கு. இப்போ சேட் ஜிபிடி, இந்த சிரி, இந்த ஜெமினி இதெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீச்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோபைலட்டுமே நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அது சொல்கிறதுக்கான தயாராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மார்ட் ஹோம்ஸ் வந்துருச்சு. இப்போ சிரி, ஏ சிரி, லைட் டேர்ன் ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து தானே ஆஃப் ஆகிடுது. ஸோ இதில் வந்து ஸ்மார்ட் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் எப்படி சொல்லுவோம், ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு இப்போ அந்த ஸ்மார்ட் தான் வந்து தான் ஏஐ டெக்னாலஜியாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்ஸே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டுருக்கு. இதை தான் நம்ம ஃபியூச்சர் ஒன்று, இதை தான் நம்ம ஃபியூச்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். நம்ம ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேக் கவர் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிபி ஆகணும், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் போயிடும். அதாவது நம்ம மனுஷங்களை மேலே திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் ஸோ நம்ம மனுஷங்களுமே திங்க் பண்ணுற ஆரம்பித்ததால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அஃபெக்ட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ரெகனேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் பயாஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மனுஷங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு எத்திரிக்கல் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லதெல்லாம் பண்ணணும், கெட்டதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த ரேசிசம் ஃபெமினிசம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்தமாரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறாங்களோ, யாரை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்திரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஒரு சிப்பை போட்டு அந்த வில்லன் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான வில்லன், ஆனால் அந்த ரோபோட் வில்லன் இல்லை. ஸோ அந்த டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ தான் நம்ம தப்பாக சொல்கிறோம். ஆனால் ஏஐ தப்பு இல்லை, அந்த
ஏஏ எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுறது வந்துன்னா மனுஷங்க நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கிரியேட்டர் கையில் தான் இருக்குது. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்னு சொல்லலாம். ஸோ அப்படி தப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தப்பாக கிரியேட் பண்ணோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களே அழிச்சிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக ஆகும்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொல்கிறாரு. எலான் மஸ்க் என்ன சொல்கிறேன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பை விட பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரத்தால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சோஃபியா ரோபோட், ஹியூமனைட் ரோபோட்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட் ஹியூமனைட் ரோபோட் சொல்கிறாங்க சோஃபியான்றது. அந்த சோஃபியா ரோபோட்டுக்கு வந்து இன்னும் குடியுரிமை கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோட் கிட்ட நீங்கள் ஆர்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை டேக் ஓவர் பண்ணிங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு கேம் விளையாடும் போது இது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு டேக் ஓவர் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொல்லிச்சுன்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ யாருக்கு தெரியும் நம்ம ஹியூமன் மாரி நம்மளே தயாரிச்சோம், அதுவும் ஹியூமன் மாரி யோசிக்கலாம், அதுக்கும் ஆசை வரல. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆசை வந்து நம்ம வந்து நம்மளே அழிக்கிற டெக்னாலஜியாகவும் மாறலாம், இல்லைனா நம்மளை வந்து பார்த்தோம்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தக்கூடிய டெக்னாலஜியாகவும் மாறலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் கையில் இருக்கா நம்ம கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க, நிறைய எடுக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுன்ற மூலியமாக நம்மளுக்கு அது கிடைக்குது, அதே சமயத்தில் நிறைய கெட்டு போகிறவங்களும் இதில் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த டெக்னாலஜி வந்தாலும் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பார்த்து தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷார்ப் ஆகுது, எந்த விஷயத்துக்கு ஷார்ப் ஆகுது, கத்தியாகுதா இல்லை நம்ம அறிவை ஷார்ப் ஆகுதான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் வந்துன்னா ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு பக்கத்தில் வந்துன்னா கெட்டதும் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லதை நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அது அதன்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவோம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் பார்க்கும். ஸோ ஏஐ வந்ததால் நம்ம ஜாப்ஸ் போகணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஜாப்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் மார்க்கெட்ஸில் நான் கேள்விப்படுறேன். ஸோ அதனால் எந்த ஜாப் மார்க்கெட் எதில் அதிகமாக இருக்கோ நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபியூச்சர் இப்படி தான் இருக்க போகுது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்துக்க போகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம உலகம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அத்ரேஷன் கே எழுதிதன் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அத்ரேஷன் எழுதிதன் பை பை, சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை பை.